ஹாய், ஹலோ, வெல்கம். உனக்கு என்ன வாழும் இதயமடி, எபிசோட் நம்பர் 21. ஈவன் ஐ டூ ஃபைட் வித் யூ, பட் ஐ ஆல்வேஸ் கேர் டு லூஸ் யூ. பூர்ணி பதட்டமா, மாமா உங்கள் நெஞ்சில் என்ன கீரல், அங்கே ஃபைட் பண்ணப்ப அடிபட்டுருச்சா அப்படின்னு கேட்க, அங்கே இல்லைம்மா, இங்கே தான் அந்த வைல்டு கேட் இப்படி பண்ணிருச்சு ஆதி சொல்கிறாரு. பூர்ணி அவர்கிட்ட ஜூஸை கொடுத்துட்டு, சரி ஜூஸை கொடுங்க, நான் ஆயில்மெண்ட் எடுத்துத்தரேன் சொல்லிவிட்டு அங்கே ஆயில்மெண்ட்டை சர்ச் பண்ணுறா. பிறகு, ஹா கிடச்சிருச்சு இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறா. ஆதி ஜூஸை லைட்டாக சிப் பண்ணிவிட்டு, பூர்ணி வேறு ஜூஸ் கிடைக்குமா, இந்த ஜூஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, சுகர் அதிகமாக இருக்குது அதான் அப்படின்னு சொல்லு. பூர்ணி கரெக்டாக தானே அத்தை போட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஆதி, ஒருவேளை இப்போ நான் ஸ்வீட் சாப்பிட்டதுனால இருக்குமோ அப்படின்னு அவர் லிப்ஸை தொட்டு பாட்டுக்கிட்டே பாருவை பார்க்குறாரு. பாரு ஆதி பெட்டில் கிஸ் பண்ணதை நினச்சி பார்க்குறா. பூர்ணி ஸ்வீட் சாப்பிட்டு அகெயின் ஸ்வீட் சாப்பிட்டா நமக்கு அந்த இனிப்பு தெரியாது, நான் போய் வேறு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். பிறகு ஆதி பாருக்கிட்ட, ஓய் பொண்டாட்டி ஆயில்மெண்ட் போட்டு விடு அப்படின்னு சொல்ல, பாருவோ நானா நான் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஆதி, சரி அப்போது பூர்ணிவே வந்து போட்டுட்டு சொல்கிறேன், பூர்ணி அப்படின்னு கூப்பிட போகும்போது பாரு டக்குன்னு, பூர்ணியை எதுக்கு இழுக்கிறீங்க, நானே போட்டு விடுறேன் கொடுங்க அப்படின்னு அந்த ஆயில்மெண்ட்டை வாங்கி அப்ளை பண்ணுறா. பாரு அவருக்கு ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணிவிட ஆதி அவளை மிஸ்டிவஸ் ஸ்மைலோட பார்த்துட்ருக்காரு. ஆதி பாருக்கிட்ட, நியூ ப்ராஜெக்ட் லான்ச்க்கு உன்னை ப்ராக்டிஸ்க்கு போக சொன்னேல்ல, நீ ஏன் ஷாம் கூப்பிட்டும் கூட போகலை அப்படின்னு கேட்க, பாரு எனக்கு தாலி கட்டினது நீங்கள் தானே, நான் ஏன் ஷாம் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு கேட்குறா. ஆதி அதை கேட்டு, ஹோ மாமா வரணும்னு ஆசைப்பட்டியா, இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நானே உனக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பேன்ல, என்னைய விட்டுட்டு உன்னால் இருக்க முடியலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாருவை கிட்டமாக இழுக்கிறாரு. அவர் இழுத்த வேகத்தில் பாரு ஆதி மேலேயே வந்து விழறா. அப்போது பாருவோட ஃபேஸ் ஆதி நெஞ்சில் இடிக்குது. ஆதி வலி தாங்காமல் ஆ அப்படின்னு கத்துறாரு. பாரு ஆதியை தள்ளி விட்டுட்டா. பிறகு ஆயில்மெண்ட் போட்டுக்கிட்டே, ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணும்போது அமைதியாக இருக்கணும், இல்லைனா இப்படி தான் ஹர்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறா. அதையும், இவ்வளவு அழகான வைல்ட் கேட்டை க்ளோஸ்அப்பில் பார்த்துட்டு சைலண்ட்டாக இருன்னு சொன்னால் எப்படி முடியும் அப்படின்னு கேட்க, பாரு டோன்ட் கால் மீ வைல்ட் கேட் அப்படின்னு சொல்கிறா. ஆதி, அப்போ நீ என்னைய மாமான்னு கூப்பிடு, நான் ஒயில்ட் கேட்டுன்னு ஒன்று சொல்ல மாட்டேன்னு சொல்ல, பாரு நான் கூப்பிடவே மாட்டேன், நோ சான்ஸ், யூ ஆர் அ பீஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறான். ஆதி அதுக்கு, ஒன் ஃபைன் டே நான் உன்னை கூப்பிட வைப்பேன் அப்படின்னு சொல்ல, பாரு நோ சான்ஸ், அண்ட் நான் லான்ச்சுக்கும் வரமாட்டேன், ப்ரெஸ் முன்னாடி மேரேஜை பற்றி சொல்லி என் ஃபேமிலி அப்புறம் அகிலா பாட்டியை ஹர்ட் பண்ண பார்க்குறீங்களா, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன், அதுக்கு முன்னாடியே எல்லாருக்கிட்டேயும் சொல்லுங்கள் அப்படின்னு கண்டிப்போட சொல்கிறா. ஆதி அதை கேட்டு, கண்டிப்பாக நான் இப்போ சொல்ல மாட்டேன், உன்னையும் சொல்ல விட மாட்டேன், ப்ராஜெக்ட் லான்ச் அப்போ தான் சொல்லணும், அப்போ தான் ஆதிக்கடவுர் ஃபேமிலியோட ரியாக்ஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல, பாரு நான் ப்ராக்டிஸ்க்கு வரமாட்டேன், ப்ராஜெக்ட் லான்ச்சுக்கும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. பாரு ப்ராக்டிஸ்க்கும் வரமாட்டேன், ப்ராஜெக்ட் லான்ச்சுக்கும் வரமாட்டேன்னு சொல்லிடுறா. ஆதி அதை கேட்டு, நீ மட்டும் லான்ச்சுக்கு வரலனா நான் எல்லோரும் முன்னாடியும் பூர்ணிக்கும் எனக்கும் மேரேஜ்னு அனௌன்ஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்ல, பாரு அதை கேட்டு ஷாக் ஆகிடுறா. பிறகு ஆதி, ஷாக்கா, நான் சொன்ன உடனே கண்டிப்பாக பூர்ணி ஒத்துக்குவா, நீயே பார்த்தல பூர்ணி என் மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கா, அப்புறம் உன் அப்பா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவர் ஏமாந்த பீக் அமௌண்ட்டை நான் தான் இப்போ அவருக்கு கொடுத்துருக்கேன், அதனால் ஷோராக அவர் ஓகே சொல்லிடுவார்.
அப்புறம் கண்மணி அம்மா, கண்டிப்பாக அவங்களும் ஓகே சொல்லிடுவாங்க. ஸோ எனக்கும் பூர்ணிக்கும் மேரேஜ் தான் அப்படின்னு ஆதி சொல்ல, பாரு கண்ணில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆதிக்கு பாருவோட கண்ணீரை பார்த்ததும் அவரோட மனசு கனமாகுது. அவர்னால் அவளை பார்க்கவே முடியல, டேர்ன் பண்ணி நின்றுக்கிறாரு. பிறகு மனசுக்குள்ளவே, பார்வதி அழுதா ஏன் என்னால் தாங்கிக்க முடியலை, நான் ஏன் ரொம்ப வீக் ஆகிறேன் அப்படின்னு கண்ணை மூடுறாரு. பிறகு அகெயின் கண்ணை ஓப்பன் பண்ணி, ஆதி இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது, நீ நினச்ச காரியத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருவை பார்க்குறாரு. ஆதி பாரு கிட்ட போய், நீ நாளைக்கு ப்ராக்டிஸ் செக்ஷனுக்கு வரலைன்னா அடுத்ததாக எனக்கும் பூர்ணிக்கும் நடக்க போகிற மேரேஜுக்கு தான் வருவ அப்படின்னு ஆதி உறுதியாக சொல்ல, பாரு அவரை பார்த்து, ஐ ஹேட் யூ, யூ பீஸ் டெவில் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா. அப்போது பூர்ணி பாட்டு பாடிக்கிட்டே வர சவுண்ட் கேட்குது. இந்த மாமனோட மனசு மல்லிகைப்பு போல பொன்னானது அப்படின்னு அவள் பாட்டு பாடுற சத்தம் கேட்டால் ஆதி ஸ்மைல் பண்ணுறாரு. டு பி கண்டினியூட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் வித் அஸ். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகள் மற்றும் கவிதைகள் கேட்க, பல இன்ட்ரெஸ்டிங்கான சினி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஏபி டெல் டேம் யூடியூப் சேனலுக்கும் ஷேட்ஸ் 21 யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டு இருங்க. எல்லா வீடியோஸையும் ஆட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நன்றி, வணக்கம். Here we go. சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க் யூ. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.